Hi friends, welcome to Vishnu CS Setnet Education Channel. NET SET exam எழுதுறவங்களுக்கும் PGTRB CS GATE exam எழுதுறவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்புல்லா இருக்கும். இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். பிளேலிஸ்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். This video mainly focuses on 1's complement subtraction and 2's complement subtraction in digital electronics subject. 1's complement subtraction. Question: how to subtract 1101 from 1010. First, from ku pakkathula irukleya andha number la top la elikanum 1010. Next, இங்க கொடுத்திருக்காங்க from க்கு frontல கொடுத்திருக்காங்களையா இந்த நம்பர் 1101. One's complement subtraction அப்படிங்கிறதுனால இந்த நம்பரோட one's complement கண்டுபிடிக்கணும். One's complement எப்படி கண்டுபிடிப்போம்? 1னா 0, 0னா 1 அப்படினு போடுவோம். இப்போ இதோட one's complement பாருங்க 0 0 1 0. இப்போ இந்த நம்பரோட one's complement கண்டுபிடிச்சோம். அந்த நம்பரை டிஜிட் மாறாம நேரா போட்டுக்கணும். Next, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க பைனரி அடிஷன். பைனரி அடிஷன் ரெஃபரன்ஸ்க்காக சைடில் நான் எழுதியிருக்கேன். 0 + 0 = 0, 0 + 1 = 1, 1 + 0 = 1, 1 + 1 = 10. 10 அப்படின்னா 0 தான் ஆன்சர், 1 வந்து கேரி. இப்போ இந்த இடத்துல பைனரி அடிஷன் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0 + 0 = 0, 1 + 1 = 0, கேரி 1 வரணும். இது மூணையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 1. That is 1 + 0 = 1. அவ்வளவுதான். இதான் ரிசல்ட். ஆனால் இதை எழுத முடியாது. இது பார்ஷியல் அவுட்புட் தான். ஏன் என்ன ரீசன் அப்படின்னா இந்த இடத்துல 1 வருது, லாஸ்ட்ல 1 வந்துச்சு. இந்த இடத்துல பைனரியில் 1 அப்படின்னாலே இந்த டிஜிட் வந்து 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர். 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர். இந்த இடத்துல 1ன்னு வர்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பாருங்க. இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் சைன் போடுறோம். இப்போ இதுதான் ஆன்சர். இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த ஃப்ரம்க்கு பக்கத்தில் இருக்க நம்பரை போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பரை, ஃப்ரம்முக்கு முன்னாடி உள்ள நம்பரை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு அதை போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம். பைனரி அடிஷன் ரெண்டையும் ஆட் பண்ண பிறகு இந்த ஃபர்ஸ்ட்ல 0 வந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் 1 தான் மோஸ்ட்லி வரும். 1 வரதுனால அது நெகட்டிவ் நம்பர். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னால ப்ரிஃபிக்ஸ்ல மைனஸ் சைன் போட்டுறோம். தட்ஸ் ஆல். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன். சப்போஸ் இது மாதிரி ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்றப்ப கேரி வந்துச்சு, வித் கேரி கேரி வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். ஹவு டு சப்ராக்ட் 01101 from 1111 அப்படின்னு சம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னா ஃப்ரம்க்கு பக்கத்தில் உள்ள இந்த நம்பரை தான் டாப்பில் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரம்க்கு ஃப்ரண்ட்ல உள்ள இந்த நம்பரோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். போட்டாச்சு. இந்த நம்பரோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 1னா 0னா 1 1னா 0. இப்போ இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க 1 0 0 1 0. இப்போ இந்த நம்பரோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இதுதான். இதை அப்படியே டைரக்டாக நம்பர் மாறாமல் டிஜிட் மாறாமல் அப்படியே போட்டணும். போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். பைனரி அடிஷன். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க. இதுதான் பைனரி அடிஷன் ஃபார்முலா. ரெஃபரன்ஸ்க்கு சைடில் எழுதியிருக்கேன். 0 + 0 = 0, 0 + 1 = 1, 1 + 0 = 1, 1 + 1 = 10. அதில் 1ங்கிறது கேரி. இப்போ இந்த இடத்துல ரெண்டு பைனரி நம்பரையும் ஆட் பண்ணுங்க. 1 + 0 = 1, 1 + 1 = 0, கேரி 1. இந்த கேரி 1 இங்கே வந்துடும். இது மூணையும் ஆட் பண்ணுறப்ப 1 + 0 = 1, 1 + 1 = 10. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கொஸ்டினில் 5 பிட்டு தான் இருக்குது. இப்போ ஆன்சரும் 5 பிட்டு தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 1 வருது. இப்போ இந்த 1 வந்து கேரி. கேரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கேரியை இங்கே கொண்டு வந்துடணும். 1 வர்ற கேரியை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இப்போ ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணுங்கள். 1 + 1 = 0. இந்த இடத்துல 1 வந்துடும். இப்போ 0 1 ஆட் பண்ணோம்னா 1, இந்த 1, இந்த 1 0. இப்போ இந்த நம்பர் வந்துடுச்சா? இதுதான். இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ளஸ் சைன். 0 1 1 1 0 ப்ளஸ்ஸும் போடலாம், இல்லை ப்ளஸ்ஸு போடாமல் போடாமல் இப்படியே நம்ம எழுதலாம். Two's complement subtraction. Question: How to subtract 0 1 1 from 0 1 1 0. First, from க்கு சைடு உள்ள நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் டாப்ல. இந்த நம்பர்ல இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகேயா? இந்த நம்பரை எடுத்து எழுதுறப்ப இதோட 2's complement கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படினா क्वेश्चन வந்து 2's complement subtraction. அதனால இந்த from க்கு फ्रंटல உள்ள நம்பரோட 2's complement கண்டுபிடிக்கணும். First 1's complement கண்டுபிடிச்சா தான் 2's complement கண்டுபிடிக்க முடியும். இப்போ 1's complement எப்படி அப்படினா 1 னா 0, 0 னா 1. சரி, இப்போ இந்த நம்பரோட 1's complement வந்து இதுதான். இப்போ இதோட 1 ஆட் பண்ணனும். ஆட் பண்ணோம் அப்படினா அதுதான் 2's complement. இப்போ இந்த நம்பரோட 2's complement கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த நம்பரை மாறிராம டிஜிட் மாறாம நம்பர் மாறிராம கொண்டு வந்து போடுறோம். போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணனும். பைனரி அடிஷன். பைனரி அடிஷன் ரெஃபரன்ஸ்க்கு சைடுல எழுதி இருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0 + 1 = 1, 1 + 0 = 1, 1 + 0 = 1, 0 + 1 = 1. சோ இந்த நம்பர் போட்டாச்சு. இப்போ இதுல பார்த்தோம் அப்படினா லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட்ல பார்த்தோம் அப்படினா 1 வருது. 1 அப்படினா காம்ப்ளிமெண்டா இருக்கட்டும். பைனரியில 1 அப்படினா நெகட்டிவ், 0 அப்படினா பாசிட்டிவ். இந்த லாஸ்ட்ல 1 வரதோட அப்படியே விட்டற கூடாது. இதான் பாசிட்டிவ் அவுட்புட். அப்ப என்ன பண்ணனும் அப்படினா இந்த வர்ற இந்த ரிசல்ட்டோட 2's complement கண்டுபிடிக்கணும். 2's complement எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட ஃபர்ஸ்ட் 1's complement கண்டுபிடிச்சாச்சு. இதோட 2's complementனா லாஸ்ட்ல 1 போட்டு ஆட் பண்ணனும். அவ்வளவுதான். இதோட 2's complement கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சிட்டு இதோட prefixல மைனஸ் சைன் போடணும். That's all. 2's complement subtraction. How to subtract number கொடுத்திருக்காங்க. இதுல first from க்கு சைடு கொடுத்திருக்க நம்பரை தான் டாப்ல எழுதிக்கணும். எப்படி 1 1 0 0 1 1 நம்பர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் from க்கு லெஃப்ட் உள்ள நம்பரை எழுதிக்கணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் இதோட 2's complement subtraction அப்படிங்கிறதுனால இந்த நம்பரோட 2's complement கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 1's complement கண்டுபிடிச்சிருவோம். 0 1 0. 1's complement கண்டுபிடிச்சாச்சு. இதோட 2's complement 1 ஆட் பண்ணணும். இப்போ இதோட 2's complement கண்டுபிடிச்சாச்சு. இந்த நம்பரோட 2's complement கண்டுபிடிச்சாச்சு. டிஜிட் மாறாம நம்பர் மாறாம கரெக்டா அதே மாதிரி நேரா எழுதிக்கணும். எழுதியாச்சு. இப்போ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். பைனரி அடிஷன். பைனரி அடிஷனுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இங்கே சைடில் எழுதியிருக்கேன். 1 + 1 = 10. அப்போ 0 இங்கே வரும், 1 வந்து இங்கே வந்துடும். இப்போ இந்த இடத்துல 1 + 1 + 1 = 1 1. இதில் 1ங்கிறது வந்து கேரி. இப்போ இதில் 1 போட்டாச்சு. 1 கேரி இங்கே வரும். இப்போ 1 + 0 + 0 = 1. நெக்ஸ்ட் 0 + 1 = 1. 1 + 1 = 0. கேரி 1 இங்கே வரும். நெக்ஸ்ட் 1 + 1 = 1 0. கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பிட் இருக்குன்னா 6 பிட் தான் இருக்கு. ஆனால் ஆன்சர்ல பார்த்தோம் அப்படின்னா 7 பிட் இருக்கு. இந்த 1ங்கிறது கேரி. இப்போ இந்த இடத்துல கேரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒமிட் த கேரி. கேரி வந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். இப்போ மீதி உள்ளதுதான் ஆன்சர். மீதி என்ன இருக்கு? 0 0 1 1 1 0. இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.